வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சமையல் மட்டுமல்ல ஐயையோ பீட்ரூட் கூட்டா எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறவங்க கூட வா பீட்ரூட் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வைக்கும் இந்த பீட்ரூட் வடை வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ இந்த பீட்ரூட் வடை எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் முதல்ல துவரம்பருப்பை வந்து நான் ஒரு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நம்ம வந்து பெரும்பாலும் கடலைப்பருப்பு தான் வடைகளுக்கு சேர்ப்போம் ஆனால் நான் இன்றைக்கி துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் அப்புறமா மூணு ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சின்னதாக கட் பண்ணோன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது வாயில் கடைப்பட்டு ரொம்ப காரமாக இருக்கும் சு பெருசாக கட் பண்ணோன்னா அவங்க எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் துவரம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போலாம் தான் வடை தட்டுறதுக்கு நமக்கு நல்லா வரும் குறை குறன்னு இருக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றி அரைக்க வேண்டாம் ஊற வச்ச பிறப்பை கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே எடுத்து போட்டு நம்ம அரைச்சிடலாம் ரெண்டு மூணு சுத்துதான் சுத்தணும் மிக்சியில ரொம்ப சுத்தினீங்கன்னா ரொம்ப மையம் அரைச்சிரும் இது கூட நம்ம துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கிறோம் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பொடி சாரி கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறமா சீரகம் சீரகத்தை வந்து கையை வச்சு கொஞ்சம் நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க அப்படி தான் அதில் உள்ள ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இறங்கும் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறோம் வடைக்கு தேவையாக உள்ள உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நல்லா பசஞ்சு விட்டுறணும் மாவு பீட்ரூட் எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் பீட்ரூட் தனியாக திட்டு கிடக்கக்கூடாது ஒரு ஒருவேளை சில பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பீட்ரூட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பீட்ரூட்டை துருவிட்டு லைட்டாக அந்த தண்ணியை வந்து புழிஞ்சு எடுத்துடணும் ரொம்ப புழிஞ்சிடக்கூடாது அப்புறம் அதில் உள்ள சத்து எல்லாமே போயிடும் வெறும் சக்கை தான் நமக்கு கிடைக்கும் ஸோ லைட்டாக மட்டும் புழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா மாவு நம்ம இப்படி பசையும் போது ரொம்ப தண்ணியாகி கொல குளன் வந்துடும் இப்போ கரெக்டான பதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு என்னோட நான் எடுத்திருந்த பீட்ரூட் வந்து அப்படி ரொம்ப தண்ணிச்சத்தாக இல்லை கரெக்டான இதில் இருந்துச்சு பாருங்கள் வடை தட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வருது கையிலையும் அந்தளவுக்கு ஒட்டாது கரெக்டான ப கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒட்டாது இப்படி எல்லா வடையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா வடையுமே தட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம்தான் நமக்கு டைம் எடுக்கும் இந்த வடை செய்கிறதுக்கு பருப்பு ஊற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் அரை மணி நேரம் நம்ம டைம் கொடுக்கணும் மற்றபடி டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் எண்ணெய் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் லைட்டாக போட்டு பார்த்துக்கோங்க உடனே எண்ணெயில் போட்டோடனே மேலே வரணும் அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு வடையை எண்ணெயில் போட்டுரும் நமக்கு வந்து மாவு பதம் வந்து கரெக்டாக நம்ம பசைஞ்சிருந்தோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப தண்ணியாகாமல் அப்படி பசைஞ்சிருந்தோம் அப்படின்னா வடை வந்து நமக்கு உடையாமல் கரெக்டாக வரும் பாருங்க நம்ம போட்ட ஷேப்லேயே அப்படியே இருக்குது எதுவுமே பிரியலை அதுமாரி பீட்ரூட்டும் ரொம்ப அதிகமாகிடக்கூடாது அப்படின்னா வடை கொஞ்சம் தான் செய்யும் பீட்ரூட்டை விட கொஞ்சம் துவரம்பருப்பு மாவு வந்து கொஞ்சமாக அதிகமாக இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் இப்போ வந்து நமக்கு ரேஷனில் வந்து கொஞ்சம் பருப்பு தோரம் பருப்புலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமே அது மேலே வந்து கருத்து போயிடும் உள்ளே வந்து நம்மளுக்கு வேகாது சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நமக்கு பீட்ரூட் வடை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நமக்கு பீட்ரூட் வடை ரெடியாகிடுச்சு சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு இப்போ குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக செலவில்லாத சிம்பிளான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்